வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நூடுல்ஸ் வச்சு ஒரு யம்மியான ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அடுப்பத்தை வச்சு இந்த வடச்சட்டியில கொஞ்சம் தண்ணி ஊத்தி நூடுல்ஸ் தான் வேக வைக்க போறோம். அதனால வந்து நம்ம இப்போ அடுப்பத்தை வச்சிடலாம். அடுப்பத்தை வச்சு இது மேல நான் வந்து வடச்சட்டி வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்திடலாம். தம்பி அந்த நூடுல்ஸ் எடுத்து கொடு தம்பி. இப்ப வந்து நம்ம இந்த நூடுல்ஸ் தண்ணியில போடலாம். நம்ம நூடுல்ஸ் வச்சு நிறைய வீடியோ செஞ்சிட்டோம்க்கா. ஆமா தம்பி, இது வேகிற நேரத்துல நம்ம வந்து இதுக்கு வந்து இது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் குக்கிங் கிஃப்ட் இருக்கு. இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு மாவு பசை போறோம். நான் வந்து மைதா எடுக்கல, கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை லைட்டா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் நம்ம தண்ணி ஊத்தலாம். மாவு பசையும் போது கையெல்லாம் மாவாயிரும், அதனால பார்த்து பசையுங்க. ஒரு அளவுக்கு நம்ம இப்ப வந்து இந்த மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூனால. அப்புறம் வந்து நம்ம கையிலேயே பசைய ஆரம்பிச்சிடலாம். பாருங்க எப்படி வெந்துட்டு இருக்குன்னு. இப்ப வந்து நம்ம இதை கையிலேயே பசைஞ்சிடலாம். நம்ம மாவை பிசைஞ்சாச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் ஆயில் ஊத்தி இன்னும் பிசைஞ்சுக்கலாம். அவ்வளவுதான், நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இங்க பாருங்க நூடுல்ஸ் சூப்பரா வெந்துருச்சு. இங்க பாருங்க நூடுல்ஸ் சூப்பரா வெந்துருச்சு. இதுல வந்து நம்ம கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி இறக்கி வச்சிடலாம். தம்பி அந்த மசாலா எடுத்து கொடு தம்பி. பாருங்க நான் மூணு பண்ணிட்டேன். எங்க மம்மி எனக்காக ஒன்னு பண்ணி காமிச்சாங்க, நான் ரெண்டு பண்ணிட்டேன். நான் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிட்டு உள்ள வந்து இந்த நூடுல்ஸ் வச்சிடலாம். இதுல வந்து நம்ம இந்த மாதிரி மாவு போட்டோனே நம்ம வந்து பப்ஸ் மாதிரி இப்படி மடிக்கணும். மடிச்சதுக்கு அப்புறம் அழகான கச்சோர் நூடுல்ஸ் ஸ்நாக்ஸ் ரெடி. இப்ப வந்து நம்ம இதை வறுத்தடிக்க போறோம். என்ன சூடா இருக்கான்னு பாக்கலாம். பாருங்க என்ன சூடாயிடுச்சு. இப்ப வந்து நம்ம இதுல ஒண்ணுன்னா போடலாம். பாருங்க நான் ஒன்னு எடுத்து இதுல போட்டு பார்த்தா ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. பாருங்க நான் வந்து ஒன்னு பொரிச்சு எடுத்துட்டேன், ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இன்னொரு ஒரு செட்டு போட்டுருக்கோம். இப்ப நம்ம இதை திருப்பி போடலாம்.
எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. போட ஆரம்பிச்சிடலாம். மலை கிளைமேட்டுக்கும் நம்ம சூப்பரான டிஷ்ஷுக்கும் எப்படி இருக்கு? நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை நாங்கள் டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நிறைய கமெண்ட்